ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சரவணகுமார். இது உங்கள் ஊருக்கார பயன் சேனல். ஸோ 2 மாதமாக வீடியோ போடல அப்படின்னு கேட்காதுங்க. கொஞ்சம் வந்து கால கஷ்டமாயிடுச்சு. அதாவது யூடியூப்லேருந்து வந்து வர ஏர்னிங் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து சொல்கிறதுக்கு இல்லை. நான் அதை வந்து இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். அது வந்து டெக்னாலஜி வீடியோ லைக் டெக்னாலஜி ரிலவெண்ட்டான சேனல். ஸோ அதில் வந்து நான் கண்டிப்பாக அந்த வீடியோ ஏன் அப்படின்னு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்க போகிறதுனாச்சும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்துடலாம். அதாவது நான் தம்ப்நெயிலில் வச்சுருக்க மாதிரி வாட்ஸ்அப்பில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ ஷேரிங் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, 6 நம்பர்லேருந்து ஃபோன் வருது, அந்த நம்பர்லேருந்து ஃபோன் வந்தது, அதை அட்டன் பண்ணானே ஃபோன் வெடிச்சிருது அப்படின்றாங்க. ஸோ என்னடா, ஃபோன் கால் அட்டன் பண்ணால் ஃபோன் வெடிக்குமா? ஃபோன் வெடிக்குமா என்னங்க? நாங்கள் என்ன பாமா வச்சுருக்கோம், ஃபோன் கால் வந்தோடனே திரிய பத்தமாச்ச மாதிரி வெடிக்கிறதுக்கு அப்படின்னு வந்து நீங்களும் கேட்கலாம். ஸோ அதான் உண்மை அப்படின்னு சில பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு வந்த வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துச்சு. அதாவது வந்து இந்த மெசேஜை டக்கு டக்கு டக்குன்னு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. டக்கு டக்குன்னு ஃபார்வேர்ட் பண்ணுறதா? டக்கு டக்குன்னு ஃபார்வேர்ட் பண்ணால் என்னையா நடக்கும்? ஒருவேளை எல்லாரும் அந்த நம்பரை பார்த்துட்டு அலர்ட் ஆயிடுவாங்களோ, இல்லை வெளிநாட்டிலேருந்து எதுவும் கால் வந்துச்சுனா கூட எடுக்காமல் விட்டுருவாங்களோ? ஸோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. வெளிநாட்டிலேருந்து எந்த கால் வந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளாவில் ஒரு ஸ்கூலில் வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் எய்டு என்ன பண்ணலாம், அந்த ஒரு இமீடியட்டான சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ட்ரையல் பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரையல் பார்த்ததை வந்து நம்ம பசங்க ஃபோட்டோ எடுத்து அதை இப்படி அப்லோட் பண்ணுவானுங்க அப்படின்னு அந்த ட்ரையல் பார்த்தவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கே மேபி ஷேர் ஆகிருந்துருக்கலாம் இந்த வீடியோ ஆர் இந்த ஃபோட்டோ. ஸோ காய்ஸ், இது மாதிரி வந்து ஒரு இமேஜோ ஒரு மெசேஜோ நமக்கு வாட்ஸ்அப்பில் வருது அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இது உண்மையா இல்லையா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறது நல்லா இருக்குமே. ஓகே காய்ஸ், ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.